நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு புது விஷயம், ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு சென்டென்ஸோ உங்களோட லைஃப்பை வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். நீங்கள் இந்த முயற்சியில் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, மீட்டிங் நியூ பீப்புள், விசிட்டிங் நியூ பிளேசஸ், இது உங்களுக்கு எப்பயுமே இது நடந்துக்கிட்டே இருக்கணும். புது விஷயங்களை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், புதிய வாழ்க்கை வந்துட்டு கிடைக்கும். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ப்ரோக்ராமுக்கு ஒருத்தர் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமில் நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஏழையாக பிறக்கிறது நம்மளோட குற்றம் கிடையாது, ஆனால் ஏழையாக சாகிறது நம்மளோட குற்றம். இது ஏற்கனவே வேறவங்க சொன்னது தான், ஆனால் நான் அதை சொல்லும்போது அவர் ஃபஸ்ட் டைம் அதை கேட்டு அவருக்காக சொன்னதாக எடுத்துக்கிட்டு அவர் அன்னையிலேருந்து அவரோட ஜெர்னியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி சென்னையில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான விஐபியாக அவர் இருக்கார். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஓட்டேரியில் இருந்தவர் இன்றைக்கி சென்னையில் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கார். அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட கடந்த காலம் உங்களோட எதிர்காலத்துக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் என்ன நடக்கணும், புது சிந்தனை, புது எண்ணங்கள், புது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும்.